ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது நம்பிக்கை. அந்த அம்பிகை ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரோட அருள் பாலிச்சுட்டு இருக்கா. அத்தகைய சக்தி வடிவத்துல ஒரு வடிவம்தான் அரைக்காசு அம்மன். அது என்ன அரைக்காசு அம்மன்? எந்த ஆகமத்திலையும் புராணத்திலையும் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையேன்னு எல்லாருக்கும் தோணலாம். முக்கால்வாசி பேருக்கு பல நல்ல விஷயங்கள் தெரியாமையே போயிடுறது. அந்த விதத்துல அரைக்காசு அம்மனை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். இந்த சமஸ்தான மன்னர்களோட குலதெய்வம் திருக்கோகர்ணத்தோட அம்பாள் பிரகதாம்பாள். இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணினதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு காரியத்தையும் புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்துல செய்வா. ஒரு முறை புதுக்கோட்டை சமஸ்தானத்துல இந்த அம்பாளோட திருவுருவம் பொறிச்ச காசை வெளியிட்டா அரைப்பணம்ங்கிற மதிப்புல அம்பாளோட திருவுருவம் வெளியானதுனால ஏழை எளிய மக்கள்லாம் இந்த அம்மனையே அரைக்காசு அம்மன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒரு முறை புதுக்கோட்டை மன்னரோட பாரம்பரிய நகை ஒன்று காணாம போயிடுத்து. சமஸ்தானத்தினர்லாம் அன்னைய வணங்கி தொலைஞ்சு போன நகை திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிண்டா. என்ன ஆச்சரியம், தொலைஞ்ச பொருள் உடனே திரும்ப கிடைச்சிடுத்து. இந்த தகவல் எல்லா இடத்துக்கும் பரவி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அரைக்காசு அம்மன் தொலைஞ்சு போன பொருள்களை தேடித்தரும் விசேஷ தேவி ஆயிட்டா. எந்த பொருள் காணாம போனாலும் இந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணினா தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைக்குங்கிறது நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். சென்னை வண்டலூர் மிருகக்காட்சி சாலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கேளம்பாக்கம் போற வழியில ஒரே இடத்துல 107 அம்மன்கள் புடைசூழ நடுநாயகமா அரைக்காசு அம்மன்னு சொல்லக்கூடிய பிரகதாம்பாளுக்கு ஒரு கோவில் இருக்கு. கை தவறியோ இல்ல மறந்து போய் எங்கேயோ வச்சுட்ட பொருளையோ இந்த அரைக்காசு அம்மனை நினைச்சு, அம்மா உனக்கு வெள்ளம் கரைச்சி நைவேத்தியம் பண்றேன், நான் தொலைச்ச பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டா நிச்சயமா அந்த பொருள் திரும்ப கிடைச்சிடும். புதுக்கோட்டையில இருக்கிற பிரகதாம்பாள் ஆலயத்துக்கு போய் வழிபட முடியாத அன்பர்கள் இந்த ஆலயத்தோட நாயகியை வணங்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். 2004 ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்தது. அப்போ லக்ஷ்மி விக்கிரகத்துல இருந்த தங்க செயின் காணாம போயிடுத்து. அரைக்காசு அம்மனை மனசார வேண்டிண்டு இந்த செயின் திரும்ப கிடைச்சா பக்கத்திலேயே அரைக்காசு அம்மனுக்கு கோவில் கட்டுறதா வேண்டிண்டா. மகாலட்சுமிக்கு சாத்தி இருந்த மலர்களை எடுத்தப்போ அதோட அந்த செயினும் திரும்ப கிடைச்சுதான். அதனால அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற விதமா அரைக்காசு அம்மனுக்கு கோவில் கட்டினா. தேவியின் திருவிழப்படி அன்னையை சுற்றி 107 அம்மன்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இந்த அன்னையர்களுக்கு குங்கும அர்ச்சனை பண்ற அன்பர்களுக்கு கோவிலோட சார்பா ஒரு முறத்துல மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல், ரவிக்க துணி, சந்தனம், அம்மனுக்கு பிடிச்ச நைவேத்தியமான வெல்லம் எல்லாத்தையும் வச்சு பிரசாதமா கொடுக்கிறார். திருமணமாகாத கன்னியர்கள் தொடர்ந்து 12 இந்த அன்னைய தரிசனம் பண்ணினா கல்யாணம் கைகூடி வருதுன்னு பக்தர்கள் சொல்றா. மனஸ்தாபத்தினால பிரியற நிலையில இருக்கிற தம்பதி இந்த அன்னைய தரிசனம் பண்ணினா மனஸ்தாபம் எல்லாம் போய் நிம்மதியா இருக்கிறதா பக்தர்கள் தங்களோட அனுபவத்தை சொல்றா. புதுக்கோட்டைக்கு போய் பிரகதாம்பாளை தரிசனம் பண்ண முடியாதவா இந்த கோவில் அம்பாள தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.